ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல். இன்னைக்கு நம்ம வந்து வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, பனங்கிழங்க வந்து 6 மாதம் வரைக்குமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். அதை வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு குழந்தைகள் நல்லா புஸ் புஸ்ன்னு ஆகணுமா அப்படின்னா பனங்கிழங்குகளை வந்து நான் சொல்கிற மெத்தட் படி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டு குழந்தைகள் வந்து நல்லா புஸ் புஸ்ன்னு ஆயிடுவாங்க. பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொங்கல் சீசனில் தான் வந்து கிடைக்கும். அந்த டைம் வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தட் படி நீங்கள் வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்குமே வச்சு சாப்பிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பனங்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி அவிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கடுத்து என்ன செய்யணுங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லுதேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு பனங்கிழங்குக்கு மேலே வந்து தோல் வந்து இருக்கும். அந்த தோலை வந்து நல்லா வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலரில் ஸ்கின் மாதிரியும் இருக்கும், அதையும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம கை விரல்கள் வச்சே வந்து பிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பனங்கிழங்கு தோல் பகுதியை வந்து உரிச்சாச்சு. இப்போ வந்து இதோட வேர் பகுதியும் அது மட்டும் இல்லாமல் மேலேயும் வந்து லைட்டாக வந்து கட் பண்ணணும். ரெண்டு சைடுமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பனங்கிழங்கு நம்ம எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா கழுவிக்கோங்க. பனங்கிழங்குல வந்து மண் இருக்கும், அதனால் வந்து நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு இதை வந்து குக்கரில் வந்து போட்டுக்கோங்க. குக்கரில் வந்து உள்ளே வந்து போக முடியாத காய்களை என்ன செய்யுங்கன்னா ரெண்டாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ரெண்டாக வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து கல் உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து போட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வில் வந்து வச்சுருங்க. ஸ்டவ் வந்து ஃபஸ்ட்டு ஹையில் வந்து வைங்க. ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ் வந்து சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வச்சுட்டு அடுத்து வந்து கேஸை வந்து ரிலீஸ் ஆகத்தனே வச்சுட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். இப்போ அந்த பனங்கிழங்கை வந்து என்ன செய்யணும்னா ரெண்டாக வந்து கீறிக்கோங்க. பிச்சைக்கிறது உள்ளே வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதை வந்து தூர எடுத்துட்டு இப்போ அந்த பனங்கிழங்கை வந்து இந்த மாதிரி கீறி போட்டு இப்போ இன்னைக்கு அவிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து கீறி போட்டுருங்க. கீறி ஒரு பிளேட்டில் வந்து பரப்பி வந்து வச்சுருங்க. இந்த பனங்கிழங்கை வந்து கீறி போட்டுட்டு ஒரு நாள் கழித்து தான் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு உள்ள ப்ராசஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால ஒரு நாள் வந்து இந்த பனங்கிழங்கு வந்து கொஞ்சம் வந்து காத்தோட்டமாக வந்து காயட்டும். ஏன்னா நம்ம ஈரத்துலேயே வந்து பனங்கிழங்கு வந்து எதுவுமே செய்யக்கூடாது. செஞ்சிட்டோம்னா அது வந்து சீக்கிரத்தில் வம்பாக போயிடும். அதனால ஒரு நாள் கழித்து இது வந்து செய்யணும். இப்போ நான் நேற்றே வந்து கீறி போட்டேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பனங்கிழங்கு எல்லாமே கொஞ்சம் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இப்போ வந்து இதை ரொம்ப நம்ம காய விட்டாலும் நமக்கு வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து கஷ்டமாயிரும். அதனால் வந்து நான் லைட்டாக வந்து தான் காய விட்டுருக்கேன். இப்போ லைட்டாக காஞ்சதுக்கடுத்து இதை என்ன செய்யணும், குட்டி குட்டியாக அந்த மாதிரி வந்து பிச்சுக்கோங்க. குட்டியாக பிக்கணும். அதேமாதிரி நார் பகுதி எதுவுமே இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நார் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பனங்கிழங்கை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 10 பனங்கிழங்குகளை வந்து குட்டி குட்டியாக வந்து பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பனங்கிழங்குகளை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து நொடிச்சு வச்சாச்சு. இப்போ இதை என்ன செய்யணும், நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைக்க போகிறோம். அதுக்காகத்தான் நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து நொடிச்சுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த பனங்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டுடலாம். மிக்சி ஜார் அதேமாதிரி ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஈரம் இருந்தால் நல்லா வந்து ஈரத்தை வந்து துடைச்சிக்கோங்க. ஈரம் இல்லாமல் இருக்கிற மிக்சி ஜாரை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ இதில் பனங்கிழங்கை போட்டு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்து தேங்காய் துருவல் மாதிரி நல்லா பூவாக வந்து நல்லா அரைச்சி வந்துருச்சு. நமக்கு இதே இது நல்லா காஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து பனங்கிழங்கு வந்து மிக்சியில் வந்து அரைக்க முடியாது. அதுக்காகத்தான் நான் வந்து லைட்டாக வந்து காஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து சொன்னேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பூவாக இருக்கிற அந்த தேங்காய் துருவல் மாதிரி இருக்கிற பனங்கிழங்கை வந்து என்ன செய்யுங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து நல்லா தட்டிக்கோங்க. பிளேட்டில் வந்து தட்டிட்டு நல்லா வந்து பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு இதை தான் நம்ம வந்து இப்போ வெயிலில் வந்து காய வைக்க போகிறோம். நல்லா வெயில் அடிச்சுன்னா ஒரு 2 நாள் காய வைங்க. மீடியமான ஒரு வெயிலாக இருந்ததுன்னா ஒரு 4 நாள் இல்லைன்னா 5 நாள் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து காய வச்சுக்கலாம். நீங்கள் குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதிலே நீங்கள் வந்து வெள்ளம் போட்டு பிள்ளைங்களுக்கு வந்து கொழக்கட்டை மாதிரி வந்து பிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லாம் விரும்பி வந்து சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு புட்டு டேஸ்ட்ல வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க அந்த மெத்தடையும். இப்போ இதை வந்து நல்லா வெயில வந்து காய வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும், நல்லா காஞ்ச உடனே அதோட கலரே டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறிடும். அந்த மாதிரி வந்து காய வச்சுட்டு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுருங்க. ஏன்னா வெளியே வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 மாதம் அளவுக்கு தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். அதே நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் அளவுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம்.
இப்போ வந்து இந்த பனங்கிழங்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாள் தான் வெயிலில் வந்து காய வச்சுருக்கேன். இதுவே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இதே மாதிரி இன்னொரு ரெண்டு நாள் வந்து காய வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தேன். இந்த பனங்கிழங்கு பவுட்ரு பார்த்திங்கன்னா 2 வயசு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலுமே வந்து சாப்பிடலாம். இதை வந்து எப்படி வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இப்போ வந்து 1 டம்ளர் பாலில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பனங்கிழங்கு பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து நாட்டு சர்க்கரையும் வந்து சேர்த்துக்கோங்க. பாலை வந்து நல்லா ஆற்றிக்கோங்க. ஆற்றிட்டு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா பாலை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுங்க. ஏன்னா கொஞ்சம் நார் வந்து இருக்கும், அதனால் நீங்கள் வந்து பால் ஆற்றிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு வந்து கொடுங்க. காலையில் டெய்லியும் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். 1 மாதம் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து குடிச்சிக்கிட்டே வந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கொடுத்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருக்கிறவங்க நல்லா வந்து குண்டாயிருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.